தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல. படம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்கோம் மிக்சிங்கில். வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வரேன். ஆக்சுவலாக அன்றைக்கே நான் கால் பண்ண வேண்டியது, சரி பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலம்பரை ஒரு 7:00 போல் மியூசிக் டைரக்டர் கால் பண்ணுறாரு, சபரீஷ் உங்கள் படத்தோட ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு பயங்கர ஷாக். புதிய தலைமுறை நியூஸ் சேனலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம படத்தில் ஓப்பனிங் சீனில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து அந்த பெட்டில் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நயன்தாரா மேடம் வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், லேடி சூப்பர் ஸ்டார், அடிக்கடி சொல்லியிருக்காங்க அவங்க அதை. ஸோ அவங்க நடித்த ஒரு படத்தில் உள்ள காஸ்ட்யூமை நம்ம மேஜர் போர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அது வேண்டாம் அப்படின்னேன், இல்லை இல்லை ப்ளீஸ் 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 அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யூஸ் பண்ணிடுவோம். அவங்க இல்லை, இப்போது சித்ராவோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ மெசேஜஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில், இதிலலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் மதியானம் லஞ்ச் வந்து எங்கள் ப்ரொடக்ஷனை தாண்டி வெளியில் போயெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரிலாம். லைக் அந்த அளவுக்கு அந்த லவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மனசார சொல்கிறேன், என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம படத்தில் ஆந்திரா மார்ச்சரியில் வந்து அம்மா அப்பா அழுகிற சீன் வருது. ஆக்சுவலாக என்ன மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோமோ, அன்றைக்கி காலையில் அந்த 9 டிசம்பருக்கு மார்னிங் வந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து அவங்க அம்மா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷு. இந்த ஒரு கான்வர்சேஷனில் என் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சித்து அவர்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ட்ரீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில்வர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹீரோயினாக வரணும் அப்படின்றது. ஸோ அந்த கனவு வந்து பளிச்சிருச்சு. ஸோ அவங்களோட முதலும் கடைசியுமான படம் கால்ஸ் அப்படின்ற படத்தோட டிரெக்டர் சபரீஷ் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனில் சித்து அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சித்து. இந்த வார்த்தையை கேட்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார், என்ன தோணுது? எனர்ஜி, பாசிட்டிவ் வைப். உங்களுக்கு வந்து அவங்களோட இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன நினைச்சிங்க ஃபர்ஸ்ட்? இதில் ட்ராஜடி என்னென்னா, 8 டிசம்பர் நைட்டு ஒரு 8:30 போல் தான் வந்து நம்ம படத்தோட ஆர்ஆர் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி, ஆல்ரெடி முன்னாடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் ஆர்ஆர் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி படம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்கோம் மிக்சிங்கில். வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வரேன். ஆக்சுவலாக அன்றைக்கே நான் கால் பண்ண வேண்டியது, சரி பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீம் எல்லாருக்குமே தான் குரூப் இருக்குது, எங்களுக்கு குரூப் இருக்குது, அதை போட்டால் எல்லாருக்குமே ரீச் ஆகிடும். ஸோ பொறுமையாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலம்பரை ஒரு 7:00 போல் மியூசிக் டைரக்டர் கால் பண்ணுறாரு, சபரீஷ் நம்ம படத்தோட ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு பயங்கர ஷாக். பிகாஸ் வந்து ஆர் சுந்தரராஜன் சார் இறந்துட்டதாக ஒரு வதந்தி கிளம்புச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இல்லை சார் ஹீஸ் ஹெல்த்தி, நல்லாயிருக்காங்க, அது யாரோ ரூமர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே டக்குன்னு பரபரப்பும் இருந்தது. புதிய தலைமுறை நியூஸ் சேனலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம படத்தில் ஃபேமிலி ஓப்பனிங் இன்ட்ரோவில் வர சேம் நைட்டி, ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ண தான், எல்லாருக்கும் நான் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன் தஞ்சாவூர் ஆனந்தம் சேல்ஸில், வினோதினி மேடம் எல்லாருக்குமே. அப்போது இந்த நைட்டி நான் வந்து வாங்குறேன். ஆக்சுவலாக காம்பினேஷன் நல்லாயிருக்கும், லைக் வந்து அம்மா வந்து மஞ்சள் கலர் சாரீ கட்டுறாங்க, அப்பாவுடைய இதுங்கும்போது காஸ்ட்யூம்போது இவங்களுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும், பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் சீனில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து அந்த பெட்டில் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்த்த உடனே வேறு ஏதாவது டிக்டாக் வீடியோஸை போட்டிருந்தா கூட சம்திங் நினச்சிருக்கலாம், பட் இந்த பிக்சரை சடனாக பார்க்கும்பொழுது எனக்கு எதுவுமே மைண்டில், யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லைக் வந்து ஒரு எனக்கு டைம் எடுத்தது, ஒரு 7 நிமிஷம், ஏன்னா 1.5 வருஷமாக நான் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்களோட எனர்ஜி லெவல் வேறு, ஆக்சுவலாக இதை நம்ப முடியல. ஆக்சுவலாக அதில் தற்கொலைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்பாட்டில் யாராவது நார்மலாக உட்காந்துருந்தா கூட இவங்க வாய்ஸ் அந்த எனர்ஜி லெவல் வந்து மாற்றி விட்ருவோம் அவங்கள. ஆக்சுவலாக அந்தளவுக்கு குதிச்சுக்கிட்டே ஏதாவது கண்டென்ட் சொல்லணும்னா கூட அப்படி ஜம்ப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஈவன் தோ ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்போது அவங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி வந்தப்போ கூட அவங்க காரை எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு மேடு மாதிரி இருக்கும், அந்த மேடில் ஏற்றி இப்படி இப்படி ஸ்லாண்டிங்காக அப்படி நிப்பாட்டிட்டு குதிச்சாங்க, ஜம்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் மேலேருந்து பார்த்தேன், சபரீஷ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நான் பார்க்குறேன். பார்க் பண்ணுறது எது, இங்கே கொஞ்சம் முன்னாடி கூட நிப்பாட்டலாமே, இல்லைன்னா உள்ளார் நிப்பாட்டிடுங்க அப்படின்னா, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு குதிச்சாங்க, ஜம்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு எனர்ஜி. நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து ஃபோனில் பேசிவிட்டு கதையை கேட்டதுக்கப்புறம்,
ஒரு டூ டேஸில் அவங்களுக்கு அதான் பயங்கர பிஸியான பர்சன் சீரியஸ்லி. அவங்க ஃபஸ்ட் டைம் அதான் அவங்கள பார்த்தது வந்து கிண்டி காஃபி டேல காரை கொண்டுட்டு அப்படியே எம்எல்ஏ இடிக்கிற மாதிரி வந்து நிப்பாட்டினாங்க. அப்படி நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது பயந்துட்டேன் அந்த டைம் சொல்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அவங்க க்ரியேட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. இன்னொன்று ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்போது நான் சீரியல்ஸ் பார்க்குறதில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்போ வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வாயை வச்சுட்டு ஒரு இது பண்ணுவாங்க. யூஸ்வலாகவே அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. யூஸ்வலாக அது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப இன்டென்ஸான சீனு. அதில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வந்து மாற்றிக்கிறேன் அப்படிம்பாங்க. மறுபடியும் ஐயோ அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக ஒரு டெபியூ டைரக்டர் அப்படின்றப்போ ஒரு பெரிய ஹீரோயின் வச்சு படம் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். ஒரு டெபியூ ஹீரோயின் அதாவது சில்வர் ஸ்க்ரீனுக்கு டெபியூ ஆகிற ஒரு ஹீரோயினை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சித்து மேம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு கேஸ்டிங்காக நிறைய ஹீரோயின்ஸ் காண்டாக்ட் பண்ணேன். அந்த சமயத்தில் ஃபோனில் கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிக் பார்த்தேன். ஆக்சுவலாக விஜே சித்து ஆல்ரெடி நான் அவங்கள வந்து ஐ மீன் காலேஜ் டைம்லேயோ ஸ்கூல் டயத்துலேயோ லோக்கல் சேனல்ஸில் வந்து சப்பாத்தி மேக்கர் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, ஆங்கரிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் அவங்கள பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக செம எனர்ஜி அப்போவே பயங்கரமாக ஆங்கரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிக்கு வந்து பார்த்த உடனே ஒரு பிபிஓ கேர்ள் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பிக் இருந்தது. சரி ஓகே இவங்களை கேட்டு போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேனேஜர் மூலிமா நான் கால் பண்ணேன். கால் பண்ணோடனே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அந்த எடுத்தோடனே அந்த ஸ்பீச்லேயே அந்த எனர்ஜி தெரிஞ்சுது. ஆக்சுவலாக ஸோ ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. கதையை கேட்டுட்டு ஃபஸ்ட் நாட் சொன்னேன். நாட் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னேன். ஆ இதுவே போதும் எனக்கு நாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ அந்த மெமரிஸ்லாம் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக யோசிக்கும்போது எனக்கு பல விஷயங்கள் மைண்டில் வந்துட்டு போகுது. இந்த மாதிரிலாம் பண்ண கேரக்டர் இப்போதைக்கு இல்லையே, நம்ம கூட இல்லை. ஓ மை காட், நான் உங்களை ஜான்வரி மந்த் கிட்டே பேசினேன் 1 வருஷம். ஜூலை 12th அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு விஷயமும் என்கேஜிங்காக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் போடலாம், படத்தில் வந்து பிரதானமாக வர ஒரு பிபிஓ காஸ்டியூம் இருக்குது, அந்த பிபிஓ காஸ்டியூமுக்கு வந்து அவங்க வந்து நயன்தாரா மேடம் வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், லேடி சூப்பர் ஸ்டார் அடிக்கடி சொல்லியிருக்காங்க அவங்க அதை. அந்த அவங்கள ரோல் மாடலாக அவங்க தான் என்னோடய ரோல் மாடல் அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க நடித்த ஒரு படத்தில் உள்ள காஸ்டியூமும் நம்ம மேஜர் போர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அது வேண்டாம் அப்படின்னேன். இல்லை இல்லை ப்ளீஸ் 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 அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யூஸ் பண்ணிடணும். ஆக்சுவலாக ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நந்தினிங்கிற அந்த கேரக்டர் அப்படிங்கிறதுனால நான் வேறு காஸ்டியூம் பார்த்து வச்சுருந்தேன். பட் இது ஓகே அவங்க சொன்னாங்கங்கிறதுனால ஓகேன்ட்டோம். அதை தான் போட்டு ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து இந்த ரோலுக்கு ஏர் போட்டிருக்கீங்க, இந்த ரோலுக்கு ஏர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பேசுவாங்க. பயங்கர ஹெல்ப்ஃபுல் சீரியஸ்லி. அவங்க போனது ஒரு மிகப்பெரிய எனக்கு கயிறு நிலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா படத்தில் ஹீரோ நோ ஹீரோ, ஆக்சுவலாக ஹீரோயின் தான் லீடு, உமன் சென்ட்ருக்கு. படம் வந்து க்ரைம் த்ரில்லரு, சிக் ஃப்ளிக்கு, சோஷியல் ட்ராமா. ஸோ ஹீரோயின் தான் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஐ மீன் ஷூட்டிங் டைத்துலையுமே சொல்கிறேன் பயங்கரமான எனர்ஜி, இவங்க பயங்கரமான எனர்ஜி. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட கோ ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் பண்ணின டெலிகணேஷ் சார், நிழல்கள் ரவி சார், ஆர் சுந்தரராஜன் சார், தேவதர்ஷினி மேடம், வினோதினி மேடம், எல்லாருமே எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். சீரியஸ்லி மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்கு சீரியஸ்லி. அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுள், பயங்கர கம்ஃபர்டபுளு. லைக் வந்து இம்ப்ரவைசேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக லைக் அந்த மாதிரி ஷூட்டே ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போச்சு. அது யூஸ்வலாக அவங்க நடிக்கிற ஷூட்டில் நிறைய இதில் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். பட் எங்கள் ஷூட் அப்படி தான் இருந்தது, ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி. ஏன்னா ரவி சார், அஃப்கோர்ஸ் ரவி ஜீவ ரவி சார், ஸ்ரீரஞ்சனி அம்மா, சித்து, இவங்க மூணு பேரும் ஒரு அம்மா அப்பா பொண்ணு இருந்து அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த பாண்டிங் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டு ஒரு ஷார்ட் முடிஞ்சோன்னு இன்னொரு ஷார்ட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி கேட்டுருவாங்க காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம். லைக் சாங் மாண்டேஜ் மூணு சாங் படத்தில் ஆக்சுவலாக. ஸோ மாண்டேஜ் தான் ஃபுல்லாக எல்லாமே. அதில் வந்து ரெண்டாவது சாங் வந்து ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து எப்படி வளருதுங்கிறது தான் அந்த சாங். ஆக்சுவலாக நினச்சி பார்ப்பாங்க அப்படிங்கும்போது
அதில் ஒரு ஸ்கூல் காஸ்ட்யூம் போட்டு ஒரு விஷயம் வருது ஆக்சுவலாக. அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ இதெல்லாம் நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், நான் எப்படிலாம் பண்ணணும்னு நினச்சினோ, எப்படிலாம் ஒரு படம் இருக்கும் நான் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினோ, அது எல்லாமே இதில் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கேஜிங்காக ஒவ்வொரு விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. சித்து மேமோட முதல் சந்திப்பு அப்படின்ற விஷயம் ஞாபகம் இருக்கா? நிறைய லைக் அதான் ஒரு 1.5 வருஷ ஜேர்னி ஆக்சுவலாக. ஜூலை 12th போன வருஷம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 15, 17 இந்த டேத்தில் தான் நம்ம மெரினா பீச்சில் கடைசி போர்ஷன் அவங்களோட ஷூட் முடியுது. காலையில் மெரினா பீச்சு, ஈவினிங் வந்து நார்த் சென்னை 800 ஷூட்டு முடிஞ்சு அவங்க கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் பேட்ச் மட்டும் பேலன்ஸ் இருக்கிறது ஜான்வரியில் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை ஆக்சுவலாக, ஷூட் அவங்களோட ஷூட் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகலை கரெக்டாக சொல்லணும்னா. அன்எக்ஸ்பெக்டட். சித்து மேம் வந்து நிறைய பேர் கூட நிறைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க சைடில் இருக்க நிறைய மெமரிஸ் பற்றி ஸ்டோரி போடுறாங்க, பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கூட ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க கூட இருந்த அன்ஃபர்கெட்டபிள் மெமரி அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு ஏதாவது? ஷூட்டோட இன்பிட்வீன் பிரேக்கில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஐ மீன் எல்லாருமே வந்திருந்தோம் லஞ்சுக்காக. அப்போ வந்து ஒரு கேஷுவலாக பழகின வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிச்சன் போவாங்க, என்ன இருக்குது மட்டன் பிரியாணி அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க. லைக் வந்து அதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது இது பண்ணுறது அப்படி இதுப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரெசன்ஸே வந்து டோட்டலாக வந்து ஒரு க்ளோஸ்னஸ் கொடுத்துருது ஆக்சுவலாக. அப்புறம் வீட்டுக்கு வெளியில் அந்த ஹார்ஸோடலாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாலெலாம் போட்டிருப்பாங்க, அதுவும் நிறைய லைக் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஒரு குழந்தை மாதிரி சுற்றி வந்தவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்கணும்னா, எல்லாருக்கூடையும் ஒரு ரிலேஷன் வச்சு பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும் அப்பா அம்மா அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு உறவு முறை மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி தான் பேசுவாங்க. உங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க? அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு சில நேரம் வந்து பயமுறுத்துகிற மாதிரி சின்ன சின்ன யூஸ்வலாக பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்மளை இமிட்டேட் பண்ணுவாங்க, ஐ மீன் இமிட்டேட் மீன்ஸு நம்ம சொல்கிற வார்த்தைகளை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஏதாவது ஒரு லேக்கில் இருக்கும் பொழுது ஓ மை காட் அதை நான் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறது அதை வந்து அப்படியே சொல்லுவாங்க. படத்துலையும் வருது அந்த ஓ மை காட்ங்கிற விஷயங்கள்லாம் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா கரெக்டான டயத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் வந்து ஏ எவ்ரிபடி அப்படிங்கிற அதை நான் ஒரு ப்ரொனன்சியேஷனில் சொல்லுவேன், அதை வந்து கரெக்டாக அதே மாதிரியே சொல்லுவாங்க. ஈவந்தோ May 2 அவங்களோட பர்த்டே அன்னைக்கு எங்கள் டீம் எல்லாருமே கான்ஃபரன்ஸ் போட்டு விஷ் பண்ணினோம், பயங்கர ஹாப்பி. அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்கள் சபரீஷ் அப்படின்னு சொன்னோன்னே டீமில் உள்ள எல்லாருமே அட் அ டைமில் விஷ் பண்ணினோம், பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு லைக் அந்த இன்பிட்வீனில் வந்து ஒரு இடத்துல வந்து நான் ஒரு லேகு கொடுத்தேன், அப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துல பயன்படுத்தினாங்க அந்த ஏ எவ்ரிபடின்னு. அந்த மொமெண்ட்டு வந்து எல்லாருமே டீமில் உள்ள எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பி ஆகி ஒரு அந்த மொமெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டருக்கு ரிலீஸ்க்காக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, அதை அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ பயங்கர சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ட்ரீம்ஸை பற்றியோ ஏதாவது விஷயங்கள் பற்றியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கதையை ஃபுல் கதை அவங்களுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்களுக்கு ஃபுல் கதை தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் கதையே தெரியும். நான் சொல்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்ன படம் நாட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. லைக் காஃபி டேயில் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தான் கேட்டாங்க, சபரீஷ் சீரியஸ்லி நான் என்ன நினச்சனோ அப்படியே டிட்டோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இன்னொன்று, நான் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிருப்பேன் இல்லையா, அது இதில் இருக்குது கன்ஃபார்மாக. செகண்ட் ஆஃப் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, எனக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி அதான் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, லைக் காஸ்ட்யூம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவந்தோ நம்ம படத்தோட ஃபஸ்ட் லுக்கே பயங்கர கிராண்டாக ஒரு செலிப்ரிட்டியை வச்சு பக்கா ப்ரமோஷனோட நல்லா பண்ணணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணோம், பட் அன்எக்ஸ்பெக்டடாக பப்ளிக் ரிலீஸ் மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு. லைக் அதான் ட்ரைபியூட் அவங்களுக்காக நம்ம பண்ண முடிஞ்ச ட்ரைபியூட் ஷூட். அதாவது இப்போ நம்ம படத்தோட ஷூட் வந்து ஒரு 5 நாள் அந்த ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே 2 நாள் போயிட்டுருக்கோம். மற்றவங்களோடது ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனுங்கிறத வர நாள் அன்றைக்கி முதல் நாள் தான் சென்னையிலேருந்து கிளம்பி வருவாங்க. ஆக்சுவலாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வருவாங்க. மேக்கப் ஐ மீன் அவங்க அசிஸ்டண்ட்டு கூட வருவாங்க. இந்த ஷூட் முடிச்சுட்டு 4 நாள் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த இது, அதாவது பேக்கடாக இருப்பாங்க. லைக் இது முடிச்சோன்னா அது முடிச்சோன்னா அது அந்தளவுக்கு பக்கா பிளானிங்கு உழைப்பு.
இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா இன்டர்வியூலுமே நிறைய பேர் ஷேர் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து சித்து சித்துவா இல்லை, லைக் வந்து ஒரு ஷார்ட் இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த டிப்ரெஷன் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் அவங்க ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க? என்கேஜிங், ஆக்சுவலாக ஒர்க் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். ஷூட் முடிச்ச கையோட டக்குன்னு வந்து அந்த அந்த இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணுறதோ டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறதோ அல்லது ஏதாவது பைட்ஸ் கேக் வந்துருப்பாங்க அது கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு பேக்குடாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக எனர்ஜி அதான் அந்த ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு இதில் தான் எங்கள் ஷூட்டில் இருந்தாங்க. டிசம்பர் தான் ஷூட் முடிஞ்சிருச்சு, எங்களோட போன வருஷம் டிசம்பர்லேயே ஷூட் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து அவங்க சைட்லேருந்து எந்த விதமான டிப்ரெஷனும் நீங்கள் பார்க்கல உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில்? கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஜென்யூன், சீ ஸோ ஜென்யூன் சீரியஸ்லி, லைக் வந்து ஒர்க்னா ஒர்க்கு, லைக் வந்து அந்த என்கேஜிங்காக. அதே மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க காஸ்ட்யூம் சம்மந்தமாக, லைக் நீ சொன்ன மாதிரி. ஸோ இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலான்ற பிளானில் இருக்கு? கொரோனானால லைக் வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் முடிச்சுட்டு ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணலாமா வேணாமாங்கிற நிறைய ஆசிலேஷன்ஸ் இருந்தது, பட் நிறைய பேரோட கன்சிடரேஷனோட லைக் வந்து இது சரி ஃபர் அவங்களோட ஆசை தானே இது ஆக்சுவலாக, சரி ஓகே ஃபர்தராக வந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணபடி பண்ணலாங்கிற மாதிரி ஜான்வரி 1 வந்து ட்ரெய்லர் ரிலீஸும் ஜான் எண்டுக்குள்ளார படம் ரிலீஸும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய ஃபேன்ஸ், அதாவது ஜீவா ரவி சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பாங்க, ஃபேன்ஸ் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் குமிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து சீரியஸ்லி அந்த பாசம் அதெல்லாம் வந்து சொல்லி ஐ மீன் சொல்லி வர்றது கிடையாது, லைக் வந்து அதுவாக வர்றது. அவங்க இல்லை இப்போது, அவங்க சித்ராவோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ மெசேஜஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில் இதிலலாம், சார் எங்கள் மேடம் வந்து ஆசைப்பட்ட கனவு சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணுங்கள், பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மனசார அவங்க லவ் பண்ணுறாங்க, லைக் வந்து நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்குற ஃபேன்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ஸ்பாட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கங்குவாங்க, லைக் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மதியானம் லஞ்சு வந்து எங்கள் ப்ரொடக்ஷனை தாண்டி வெளியில் போயெலாம் சாப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் லைக் அந்தளவுக்கு அந்த லவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மனசார சொல்கிறேன், லைக் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க சித்ரா சீரியஸ்லி. ஆனால் எனக்குள்ள ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, லைக் படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க இல்லைங்கிறது ஏற்றுக்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ அவுட் இப்போ வரையும் டில் எடிட்டு டப்பிங்கு எஸ்எஃப்எக்ஸு டிஐ எல்லா ப்ராசஸ்லையுமே விஎஃப்எக்ஸ் எல்லா ப்ராசஸ்லையும் அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். ஆக்சுவலாக லைக் எவ்ரி ஃப்ரேம் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃப்ரேம் பை ஃப்ரேமை தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆக்சுவலாக. அதனால் ஃபுல்லாக படம் முழுக்க இருக்கிறதுனால ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக மைண்டுக்குள்ளே. ஆக்சுவலாக எங்கே திரும்பினாலும் அவங்களுடைய ஞாபகங்கள் தான் வருது. இது வந்து ரோட்டில் வந்து எங்கே ரெட் கலர் ப்ரீஸை காரை பார்த்தாலும் டக்குன்னு அவங்க ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் ஆக்சுவலாக, இந்த சாங் கேட்டால் இவங்களோட ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்க வந்து ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எங்கே திரும்பினாலும் அவங்க தான் இருக்காங்க. அதனால் இப்போ வரையுமே என்னால் நம்ப முடியல அவங்க இல்லைங்கிறது. ஸோ படத்தில் வந்து என்ன மாதிரியான சர்ப்ரைசஸ் எங்களுக்கு இருக்குது? பிகாஸ் சித்து அவர்களை வந்து இனிமேல் நாங்கள் பார்க்கணுன்னா சொன்ன மாதிரி ஒரு ரீல்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ஸை டிவைன் பண்ணி பார்த்தோ இல்லைனா இந்த படத்தில் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஸோ என்ன மாதிரியான சர்ப்ரைசஸ் எங்களுக்காக இருக்குது படத்தில்? என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம படத்தில் ஒரு ஆந்திரா மார்ச்சரியில் வந்து அம்மா அப்பா அழுகிற சீன் வருது ஆக்சுவலாக. ஆந்திரா மார்ச்சரி வாசலில் வந்து அம்மா அப்பா அழுவாங்க, அந்த மாதிரியான சீனில் வந்து என்ன மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோமோ அந்த அன்றைக்கி காலையில் அந்த 9 டிசம்பருக்கு மார்னிங் வந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து அவங்க அம்மா உட்காந்து கதறிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு, நானே ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கேன், நான் 1.5 வருஷம் இந்த படத்துக்குள்ளே இருக்கேன், லைக் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஆக்சுவலாக தெரியும். இந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கும் பொழுது இந்த விஷுவல் பார்க்கும்போது, அதாவது படத்துலேயே வந்து நிறைய லைவ் இன்சிடென்ட்ஸ் மேட்ச் ஆகும், லைவ் இன்சிடென்ட்ஸ் மீன்ஸ் லைக் அதான் அவங்க அம்மா பொண்ணோட பாண்டிங்கு நிறைய விஷயங்கள் இவங்க லைஃப்லேயும் மேட்ச் ஆகும், ஓரளவு ரொம்ப கிடையாது அந்த மாதிரி மேட்ச் ஆகும். அதுவும் இந்த கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அந்த மார்ச்சரி வாசல் இவங்க அம்மா அழுகிற அந்த இதெல்லாம் வந்து இன்ஸ்டிங் மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது.
ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக சித்ரா அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டரே பார்த்து அவ்வளோ நல்லா இருந்தது. சித்ரா மேம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு லுக்கில் வந்து நாங்கள் பார்த்தோம், முல்லையாக பார்த்தது தாண்டி வேறு மாதிரியான ஒரு லுக்கில் பார்த்தோம். ஸோ ட்ரெய்லருக்காகவும் நானாகட்டும் அவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த படமும் வேறு லெவல் ஹிட் ஆகணும், அவங்களுக்காகவே ஹிட் ஆகணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் சார் கடவுள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூ.